Oh mamma, rile a 11. Mamma, rile a 11. தீபாவளி தல தளபதி தீபாவளியா இருக்க போது. ஏன்னா ஏர் முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜய் சமந்தா நடிக்கிற படமும் கௌதமேனன் டைரக்ஷன்ல அஜித் நடிக்கிற படமும் ரிலீஸ் ஆக போது. அதுக்கான பணிகள் எல்லாமே விறுவிறு துரு துருன்னு போயிட்டு இருக்குது. ஆக இந்த தீபாவளி டின்னிடி தீபாவளி தான். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணுற ரஜினி படத்தை கன்னட தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த படத்தில் வில்லனா நானி சுதீப் வில்லனா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பாலாவோட பி ஸ்டுடியோஸ் நிறுவனமும் ஸ்டுடியோ 9 நிறுவனமும் சேர்ந்து வசந்தகுமாரன் படத்தை தயாரிக்கிறாங்க. இதில் ஹீரோவாக நடிக்கிறது விஜய் சேதுபதி. பண்ணையாரும் பத்மினியும் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்ட் பண்ணுறாங்க. சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க. இப்போ எல்லாரும் வேற சேர்ந்துட்டாங்களா? ஹிட்டு தான். எனக்கு நயன்தாராவும் வேணாம், ஆண்ட்ரியாவும் வேணாம், நீ மட்டும் போதுன்னு வாழ் படத்தில் சும்மா பாட்டா பாடினாரு சிம்பு. ஆனாலும் ஹன்சிகாவும் சிம்புவும் பிரிஞ்சிட்டாங்க. லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமும் கூட ஹன்சிகாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருதான். ஆர்யாவோட மீகாமன் நடிக்கிறாங்க, விக்ரமோட ராஸ்கல் படத்தில் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 8 படங்களில் வேற புக் ஆயிருக்கிறாங்களா ஹன்சிகா. இதுலேருந்து என்ன தெரியுது, லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா லைஃப் மட்டும் இல்லை பாஸ் படமும் இருக்குது. இயக்குனர் விஜய் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் சைவம். இந்த படத்துல தெய்வ திருமகள் சாரா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்காகவே 40 கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லட்சம்ன்ற விதமா 40 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த பாப்பாக்கு. 40 லட்சம்னு சொல்லும் போதே நாக்கு தள்ளுது. அது மட்டும் இல்லாம சாரா பாப்பா அடுத்ததா நடிக்கிற படம் விழித்திரு. அதான் அந்த பாப்பா ஏற்கனவே முடிச்சிருச்சே சம்பள விஷயத்துல. பாலிவுட்ல நடிகை ஷில்பா ஷெட்டி தயாரிக்கிற முதல் படம் டிஷ்கியூம். கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப நாளாக நடிக்காத இவங்க இந்த படத்தில் சும்மா செம்ம குத்தாட்டம் போடுறாங்க. என்னன்னு கேட்டால், என் பையன் வியான் குந்த்ராவுக்கு பாட்டு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டாலே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அதனால் அவனை குஜால் ஆக்கிறதுக்கு நான் இந்த டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஆடுறதை விட்டு ஏன் சினிமாவில் ஆடுறாங்கன்றது மில்லியன் டாலர் க்வெஸ்டின்.